ஹே ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம 2014ல ஒரு தரமான அமெரிக்கன் ஹாரர் மூவியா ரிலீஸ் ஆன மாசி மூவி தான் பார்க்க போறோம். ஹாரர் ஃபேன்ஸ் எல்லாரும் ஹெட்போன்ஸோட ரெடி ஆகிக்கோங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓபனிங்ல 1967 வெஸ்ட் வர்ஜீனியால இருக்கக்கூடிய ஒரு வீட்டை காட்டுறாங்க. அதுக்குள்ள ஒரு லேடி கையில குழந்தைய வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ முகம் எல்லாம் பார்க்கவே வித்தியாசமா கையில கோடாரியோட அந்த லேடியோட ஹஸ்பண்ட் அங்க வந்து நிக்கிறாரு. சடனா அந்த கோடாரிய அவர் பக்கம் திருப்பி வேகமா தலையிலேயே வெட்டிட்டு அங்கேயே செத்து போயிடுறாரு. இதோட இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு டைட்டில் கார்டோட படத்தை கண்டினியூ பண்றாங்க. பல வருஷத்துக்கு அப்புறமா இப்போ அந்த வீட்டுல ஒரு பார்ட்டி இருக்காங்க. பேக்ரவுண்ட்ல நமக்கு ஒரு வாய்ஸ் ஓவர் மட்டும் கேட்டுட்டே இருக்கு. இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னோட பாட்டியே தான். சின்ன வயசுல இருந்து அவங்க தான் ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்கன்னு ஜார்ஜ் சொல்லிட்டு இருக்கான். இந்த சின்ன பையன் தான் நம்ம ஹீரோ ஜார்ஜ். சின்ன வயசுல இருந்து வெக்கேஷன் டைம்னா பாட்டி வீட்டுக்கு வந்துடுவான். ஏன்னா அவனுக்கு பாட்டினா அவ்வளோ பிடிக்கும். பாட்டிக்கு மேத்யூன்னு ஒரு பையன், ஜின்னி ரெபேக்கான ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. அதில் ஜின்னி மனநலம் சரியில்லாம மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. பொண்ணு ரெபேக்கா மட்டும்தான் அம்மாவை பாசமா பாத்துக்கிறாங்க. ரெபேக்காவுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க. அவன் தான் நம்ம ஹீரோ ஜார்ஜ் அண்ட் அவனோட அண்ணன் பட்டி. இப்போ நம்ம பாட்டி பசங்க பேர பசங்கன்னு எல்லாருமே சின்ன கெட் டுகெதருக்காக வீட்டில் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அப்போ சடனா பாட்டிக்கு உடம்பெல்லாம் ஏதோ பண்ண ஆரம்பிக்குது. ஃபிட்ஸ் வந்த மாதிரி உடம்பெல்லாம் துடிச்சு போய் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. மயக்கம் தெளிஞ்ச அப்புறம் கூட பாட்டி ரொம்பவே அக்ரஸிவா நடந்துக்கிறாங்க. பட்டியோட கையில கத்தியால கிழிச்சிடுறாங்க. அவன் பாய்ந்து போய் வெளியே வந்துடுறான். இதை பார்த்த ஜார்ஜ் நான் போய் பாட்டி கிட்ட பேசுறேன்னு சொல்றான். ஸ்டார்டிங்ல அவன் மேலேயுமே கிளாஸ தூக்கி அடிச்சு கத்திரிக்கோளால குத்த வராங்க. பாட்டி நான் தான் ஜார்ஜ்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவங்க சுயநினைவுக்கே வராங்க. சாகலான்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், என்னால முடியல, நான் ஆசைப்பட்டது வெறும் ஒரு குழந்தைக்காக மட்டும் தான் சொல்றாங்க. ஜார்ஜ்க்கு பாட்டி என்ன பேசுறாங்கன்னே புரியல. டாக்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போதும் உடனே இங்க இருந்து போயிடு ஜார்ஜ், அவன் உன்னை தேடிதான் வந்துட்டு இருக்கான், இந்த இடத்த விட்டே போயிடுன்னு பாட்டி சொல்றாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே சடனா ஜார்ஜோட அம்மா ரெபேக்கா அங்க வந்துடுறாங்க. ஜார்ஜ வலுக்கட்டாயமா அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இதோட ஒரு வருஷம் கடந்து போகுது. பாட்டிய ஒரு ஆசிரமத்துல சேர்த்திருக்காங்க. ஆனா இப்போ அவங்களை பாத்துக்க முடியல, வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்லி ரெபேக்காக்கு கால் பண்ணிருக்காங்க. பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்றது கேட்டோன்னே ஜார்ஜுக்கு கஷ்டமா இருந்தாலும் அவங்கள ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்க்க போறோன்ற சந்தோஷமும் அவனுக்கு நிறையவே இருக்கு. ஜார்ஜ் பார்க்ல ஒரு பொண்ணு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். அவகிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே அவன் சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணு ஜார்ஜ தவிர வேற யாரு கண்ணுக்குமே தெரிய மாட்டா, ஏன்னா அவ ஜார்ஜோட இமேஜினரி ஃப்ரெண்ட். இதோட எல்லாரும் பாட்டி வீட்டுக்கு கிளம்புறாங்க. பட்டிக்கு பாட்டி மேல பெருசா பாசம் இல்லைனாலும் வேற வழி இல்லாம அங்க போயிட்டு இருக்கான். ஏன்னா பாட்டி அவன் கையில கிழிச்சதுல இருந்து அவன் ஒரு பயத்திலேயே இருக்கான். இதோட பாட்டியோட வீட்டுக்கும் வராங்க. ஒரு வருஷமா ஆள் இல்லாதனால வீடே ரொம்ப பழசா பாழடைஞ்சு போய் கிடக்கும். அதை கிளீன் பண்ணாதான் பாட்டியை கூட்டிட்டு வர முடியும்னு சொல்லி கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜார்ஜ் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல, பாட்டி நம்ம அம்மாவை கையில வச்சுட்டு இங்க உட்கார்ந்துருந்தாங்க. தாத்தா கையில கோடாரியோட வந்துன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பண்டி பாய்ந்து போய் போதும் நிறுத்துன்னு சொல்லிடுறோம். சோ இதுல இருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்டார்டிங்ல நம்ம ஒரு சீன் பார்த்தோம்ல அதை பத்தி தான் ஜார்ஜ் சொல்லிட்டு இருக்கான். அதுல வந்த லேடி தான் இப்ப இருக்கக்கூடிய நம்ம வயசான பாட்டி மாசி. தாத்தா செத்தது வெறும் ஆக்சிடென்ட் தான் பட்டி சொல்லி பாக்குறான். இல்ல இதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இப்ப கூட தாத்தாவோட ஆவி இந்த வீட்டிலேதான் இருக்கு. அவர் வர சவுண்டு கூட கேக்கும் பாருன்னு சொல்லி இப்படியே படிய பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்கான். அப்பான்னு பார்த்து கரெக்டா பக்கத்து வீட்டு ஆளான ஜிம் அங்க வராரு. ரெபேக்காக்கு ஹெல்ப் பண்ணதான் அங்க வந்திருக்காரு. ஜிம்க்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, இருந்தாலுமே அவருக்கு ரெபேக்கா மேல ஒரு க்ரஷ் இருக்கு. இதோட எல்லாரும் சேர்ந்து வீடு செட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சடனா பேஸ்மெண்ட்ல இருந்து ஒரு வித்தியாசமான சவுண்டு கேட்டுட்டே இருக்கு. அந்த சவுண்ட ஜார்ஜ் கவனிக்கிறான். ஆனா மத்த மூணு பேருமே வெளியேதான் இருக்காங்க. அப்ப யாரா இருக்கும்னு சொல்லி கரெக்டா அதை ஓபன் பண்ண போகும்போது பாட்டியை கூட்டிட்டு வரலாம், டைம் ஆகிடுச்சு வான்னு சொல்லி அவன் அம்மா கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த ஹோமுக்கு வராங்க. பாட்டியோட நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்கு. அப்பா இருந்து அவங்க ரொம்பவே வித்தியாசமா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனாலயே அவங்க கூட தங்கவோ இல்ல அவங்கள பாத்துக்கவோ யாருமே ரெடியா இல்ல. பாட்டியோட நிலைமைய பார்த்து ஜார்ஜால தாங்கிக்கவே முடியல. அவங்களை கூட்டிட்டு வீட்டுக்கு வராங்க. கூடவே ஒரு மேல் நர்ஸும் வராரு. பாட்டிக்கு எந்த டைம்ல என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்ட ரெபேக்கா நான் டபுளா காசு கூட கொடுக்கறேன், கொஞ்ச நாள் இங்க இருந்து என் அம்மாவை பாத்துக்கோங்கன்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா அந்த ஆளும் முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இருந்தா
இருந்தாலும் பரவாயில்ல, இது நம்ம ஃபேமிலி தான், பாட்டியை நம்மளே பார்த்துக்கலான்னு ரிபேக்கா பசங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சடனா மர்சி ரொம்பவே ஆக்ரோஷமா நடந்துக்கிறாங்க. எப்படியோ மூணு பேரும் சேர்ந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணி மயக்க ஊசி போட்டு தூங்க வைக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் ரெபேக்காவால தாங்கிக்கவே முடியல. அம்மாவை நினைச்சு பயங்கரமா அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஜார்ஜ் அவன் பாட்டி பக்கத்திலேயே உட்காந்துருக்கான். அப்ப சடனா அவங்க யார் கூடயோ பேசுற மாதிரி அவனுக்கு தோணுது. என்னன்னு கிட்ட போய் பார்த்தா அவங்க தூங்கிட்டு தான் இருக்காங்க. அப்ப சடனா ஜார்ஜ் மிரண்டு போய் பின்னாடி வரா, கரெக்டா பட்டியும் அங்க வரா, இதோட அந்த கையும் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. இப்ப அப்படியே காலையில ஆகுது. ஜார்ஜ் மெயில் பாக்ஸ்ல இருந்து ஒரு லெட்டரை வெளியே எடுக்கிறான். அதுல ஹாஸ்டர் அவளை பிடிச்சிட்டான், நீ உடனே அங்கிருந்து ஓடிடு ஜார்ஜ்னு யாரோ எழுதி போட்டிருக்காங்க. ஜார்ஜ் இத உடனே அவன் அம்மா கிட்ட காட்டான். அவங்களும் இதெல்லாம் ஃபேக்கா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதுல இருக்க ஹாஸ்டர் யாருன்னு கேட்கும்போது டக்குன்னு உன்னோட வாய அவன் அம்மா மூடிடுறாங்க. இந்த பேரெல்லாம் பாட்டி கதையில விழுற மாதிரி சொல்லாதன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாட்டி அதை கவனிச்சிடுறாங்க. ரொம்பவே வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. பட்டி அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருப்பான். அந்த ஸ்பூனை வாயில டைட்டா பிடிச்சிட்டு எடுக்க முடியாத அளவுக்கு இறுக்கமா மூடிக்கிறாங்க. இதோட பாட்டிய கொஞ்சமாச்சு சந்தோஷமா வச்சுக்கிறதுக்காக வீட்லயே சின்னதா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அங்க மாசிக்கு தெரிஞ்ச சில ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்னு எல்லாருமே வந்து அவங்க கூட பேசிட்டு இருக்காங்க. பாட்டி எதுக்குமே பெருசா ரியாக்ட் பண்ணல. அப்பான்னு பார்த்து அந்த ஏரியால இருக்கக்கூடிய ஒரு ஃபாதர் அங்க வராரு. அவரை பார்த்த உடனே பயங்கரமா அவரை முறைச்சிட்டு வித்தியாசமான குரல்ல உருமா ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த ஃபாதரும் வீட்டுக்கு வராம அப்படியே போயிடுறாரு. இந்த விஷயம் எல்லாத்தையுமே ஜார்ஜும் கவனிச்சிட்டு இருக்கான். அப்படியே வீட்டுக்குள்ள போனா அங்க ரெபேக்காவும் ஜிம்மும் பேசிட்டு இருக்காங்க. ஜிம்மோட வைஃப் ஒரு ஆர்டிஸ்ட், அவங்களோட பெயிண்டிங் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அதுல டெத் வுல்ஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிருகத்தை வரைஞ்சிருக்காங்க. இது நீங்க நினைக்கிற மாதிரி பேயெல்லாம் கிடையாது, ஆனா மனுஷங்களோட ஆத்மாவை வேட்டையாடி சாப்பிட்டுடும் ஜிம்மோட வைஃப் சொல்லிட்டு பின்னாடியே அவனோட அங்கிள் வந்துடுறாரு. உப்ப தொட்டியில போட்ட அந்த பேப்பர் அவர் கையில இருக்கு. அதை காட்டி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி அவனை வெளியே கூட்டிட்டு போயிடுறாரு. இவர் தான் பாட்டியோட பையனான மேத்யூ. இது வரைக்கும் பாட்டிய ரொம்ப நல்லவங்க, ரொம்ப ஸ்வீட்டான இப்படிதான் நினைச்சிட்டு இருப்ப, ஆனா அது உண்மை கிடையாது. சின்ன வயசுல இருந்தே அவங்க எங்க மூணு பேரையும் பயங்கரமா கண்ட்ரோல் பண்ணி ரொம்பவே கொடுமை பண்ணிருக்காங்க. இந்த கொடுமையெல்லாம் தாங்க முடியாம தான் உன்னோட அம்மா ரெபேக்கா 18 வயசுலயே வீட்டை விட்டு ஓடி போயிட்டோம். பசங்க மூணு பேரும் அவங்க காலுக்கடியிலே இருக்கணும்னு நினைச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோவை காட்டுறாரு. அதுல இருக்கிறது ரெண்டாவது பொண்ணான ஜின்னி. உன் ஆண்டி ஜின்னி ஒரு பையனை லவ் பண்ணா, ஆனா அது மர்சி பாட்டிக்கு சுத்தமா பிடிக்கலாம். ஆனா ஜின்னி எல்லாத்தையும் மீறி அந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து நின்னா அப்ப அவங்க பாட்டி வாயில இருந்து வந்த ஒரே வார்த்தை, உங்க ஹனிமூனை என்ஜாய் பண்ணுங்க. அதே போல அவங்களும் ஹனிமூனுக்கு போனாங்க. ஆனா போன இடத்துல ஜின்னியோட ஹஸ்பண்ட ஒரு கரடி அட்டாக் பண்ணிடுச்சு. அவர் அங்கேயே செத்து போயிட்டாரு. அதை பார்த்து ஜின்னியும் பைத்தியமாகிட்டான். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த காட்டுக்குள்ள கரடி வந்ததுக்கான கால் தடம் எங்கேயுமே தெரியலாம். இது எல்லாத்துக்குமே உன் பாட்டி தான் காரணம், அவங்க தான் பிளாக் மேஜிக் யூஸ் பண்ணிட்டாங்கன்னு அங்கிள் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பாட்டி ரொம்பவே நல்லவங்கன்னு ஜார்ஜ் சொல்றான். முட்டாள் மாதிரி பேசாதன்னு சொல்லி அந்த பேப்பரை காட்டுறாரு. அதுல இருக்க ஹேண்ட் ரைட்டிங் இப்போ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கக்கூடிய ஆதி ஜின்னியோடது. இது உனக்கான வார்னிங் தான், தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடுன்னு சொல்லி அந்த பேப்பரை மிஷின் குள்ள போட்டு முழுசா கிரஷ் பண்ணிடுறாரு. ஜார்ஜால இது எதையுமே முழுசா நம்ப முடியல. அன்னைக்கு நைட் பாட்டிக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கான். அவங்க வாய தொடர்ந்து வாங்கவே இல்லை. எனக்காக வாங்கிக்கோங்க, சரி அம்மாக்காக வாங்கிக்கோங்கன்னு சொல்லி பாக்குறான். எதுக்குமே ரியாக்ஷன் இல்லை. சரி அப்போ ஹாஸ்டருக்காக வாங்கிக்கோங்கன்னு சொல்லவும் பாட்டி பயந்து போய் வாயில இருக்க ஸ்பூனையே கீழே விட்டுடுறாங்க. சடனா ஒரு வித்தியாசமான லாங்குவேஜ்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்றது ஜார்ஜுக்கு சுத்தமா புரியல. அடுத்த நாள் காலையில உடம்பு முழுசா சரியாகிட்ட மாதிரி பாட்டி ரொம்பவே நார்மலா பேசிட்டு இருக்காங்க. ஜார்ஜ் எனக்கு இந்த மருந்தெல்லாம் வேணாம், யார்கிட்டயும் சொல்லாம இதை நீயே தூக்கி போட்டுன்னு சொல்லி பாக்குறாங்க. ஆனா ஜார்ஜ் முடியாதுன்னு சொல்றான். நீ பண்ணலன்னா என்ன நானே ஹர்ட் பண்ணிப்பேன்னு சொல்லி வேகமா ஊசியால குத்திக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜார்ஜும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான். மருந்து எல்லாத்தையுமே கீழே ஊத்திட்டு அதுல செலைன் வாட்டர் ஃபில் பண்ணி வைக்கிறான். கடைசியா ஒரே ஒரு பாட்டில் மருந்தை மட்டும் எமர்ஜென்சிக்காக வச்சுக்கிறான். அன்னைக்கு ரெபேக்காவும் பசங்களும் சின்னதா ஒரு ஷாப்பிங்காக மார்க்கெட் வரைக்கும் போறாங்க. பாட்டிக்கு ரெபேக்கா ஊசி போட்டுட்டு இருக்காங்க. எப்படியோ அவங்க தூங்கிடுவாங்க, நாங்க வர வரைக்கும் பாத்துக்கோங்கன்னு சொல்லி மேத்யூ அவங்க வர வச்சிருக்காங்க.
இதோட மூணு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. வெளியே வந்திருக்க சான்ஸை யூஸ் பண்ணிட்டு ஜார்ஜ் மட்டும் தனியா நான் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வருவார்ல அந்த ஃபாதரை மீட் பண்ண போறோம். ஃபாதர் வில்லியம், மர்சி, மர்சியோட ஹஸ்பண்ட் மூணு பேருமே சின்ன வயசுல இருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். உன் பாட்டி மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலான பொண்ணை பார்க்கவே முடியாது, ஏன்னா எல்லா நேரமும் ப்ரேயர் பண்ணிட்டு அவங்க சர்ச்லேயே தான் இருப்பாங்க. உன் பாட்டிக்கு கடவுளும் எல்லாத்தையுமே கொடுத்தாரு, ஆனா குழந்தைங்களை தவிர. மூணு தடவை மர்சிக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு, இதுக்கு மேல அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு டாக்டரும் சொல்லிட்டாங்க. அன்னையில இருந்து மர்சி கொஞ்சம் கொஞ்சமா ஆளே மாற ஆரம்பிச்சுட்டா. ஒரு நாள் அவள் வீட்டுக்கு முன்னாடி இருந்து ஒரு வித்தியாசமான புக் அவளுக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள்லயே மர்சி பிரெக்னன்ட் ஆனா ஸ்டார்டிங்ல ட்வின்ஸ் நினைச்சாங்க, ஆனா அவளுக்கு பிறந்தது மூணு குழந்தைங்க. அவ ஆசைப்பட்ட விஷயம் கிடைச்சிருச்சுன்னு மர்சி ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா சுத்தி இருக்க எல்லாருமே இது சாத்தானோட வேலை தான் சொன்னாங்க. அதுக்கான வேலையா மர்சிக்கும் அவளோட ஹஸ்பண்டுக்கும் நடுவுல பெரிய கேப் எழ ஆரம்பிச்சது. உன் தாத்தா கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிச்சாரு. கடைசியா ஒரு நாள் உன் தாத்தா கோடாரியால விட்டுட்டு செத்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா மர்சிக்கு கடவுள் மேல இருந்த நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு. அவளோட பைபிளை என் மூஞ்சிலே தூக்கி போட்டுட்டா. அதுக்கப்புறமா அவ சர்ச்சு கூட வரதில்ல. ஆனா அவ ஹஸ்பண்ட் செத்த அடுத்த நாளே அவளோட தோட்டத்துல இருந்து ஒரு தங்க புதையல் அவளுக்கு கிடைச்சது. ஊரே பசியிலையும் பட்டினியிலையும் அழிஞ்சிட்டு இருந்தப்போ கூட அவ ரொம்பவே செழிப்பா இருந்தா. இது எல்லாத்துக்குமே காரணம் சாத்தான் தான் சொல்றாரு. இதெல்லாம் கேட்க கேட்க ஜார்ஜுக்கு இன்னுமே குழப்பமா இருக்கு. அவன் அம்மா கிட்ட பாட்டி இது வரைக்கும் உங்களை அடிச்சிருக்காங்களான்னு கேக்குறான். நிறையாவே நடந்திருக்கு, ஆனா என்னைக்குமே எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையா அவங்க செய்யாம இல்லன்னு சொல்லி ரெபேக்கா சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டு கதவை திறக்கும் போது மேத்யூ முகமெல்லாம் மாறி கொடூரமா செத்து போய் கிடக்காரு. ஆனா பாட்டி நல்லா தான் இருக்காங்க. போலீஸ் எல்லாம் வந்து விசாரிக்கிறாங்க, ஆனா எந்த ஒரு க்ளோவும் இல்ல. மேபி இது ஆக்சிடென்ட் எல்லாம் கூட நடந்திருக்கலாம்னு சொல்லி கேஸை முடிச்சிடுறாங்க. இருந்தாலுமே ஜார்ஜால இதை ஏத்துக்க முடியல. அன்னைக்கு மறுபடியும் வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது பேஸ்மெண்ட்ல இருந்து அதே வித்தியாசமான சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா அங்க ஒரு புக் இருக்கு. சரி, அதை ஓபன் பண்ணலாம்னு பார்க்கும் போது பட்டி வேணான்னு சொல்லிடுறான். பாம் இருந்து வெடிச்சிருச்சுன்னா என்ன பண்றதுன்னு சொல்லி பயங்கரமா செட்டப் எல்லாம் பண்ணிட்டு ஓபன் பண்ணி பாக்குறானுங்க. கடைசியில அந்த புக்குக்குள்ள எதுவுமே இல்ல, பிளாங்க் பேஜஸா இருக்கு. ஆனா இதை இவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு நேரா ஜிம்மோட வைஃபை மீட் பண்ண போறாங்க. அப்போ அங்க பேரனாமல் விஷயங்களை பத்தின என்சைக்ளோபீடியான்ற ஒரு புக்கு இருக்கு. அதை எடுத்து பார்க்கும் போது கரெக்டா இந்த புக்கோட பேர் அதுல போட்டிருக்கு. இந்த புக்கோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம்னா நம்ம கண்ணீர் விட்டு அழுதா மட்டும்தான் அதுல லெட்டர்ஸ் விசிபிளா இருக்கும்னு போட்டிருக்கு. முழு மனசோட நமக்கு என்ன வேணுமோ அதை மனசுல வச்சுட்டு அழுதோம்னா அது கண்டிப்பா நடக்கும். அதனாலயே அந்த புக்கோட பேரு வீப்பிங் புக்னு போட்டிருக்காங்க. சோ இந்த புக்கை தான் பல வருஷத்துக்கு முன்னாடி மர்சி யூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க குழந்தை வேணும்னு நினைச்சு அழுதனாலதான் அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. இதோட அந்த புக் எடுத்துட்டு ரெண்டு பேரும் வெளியே வந்துடுறாங்க. ஜார்ஜ் அவன் மனசுல எதையோ நினைச்சிட்டு கண்ணீர் புக்குல படுற மாதிரி அழ ஆரம்பிக்கிறான். எதை நினைச்சு நீ அழுதுட்டு இருக்கன்னு பட்டி கேட்கும் போதே சடனா அந்த புக்குல ஒரு கொடூரமான உருவம் தெரிய ஆரம்பிக்குது. அதுல இருக்கிறது ஜார்ஜோட உருவம் தான். ஆனா அத அவன் கவனிக்கல. அத பார்த்து பாய்ந்து போன பட்டி வேகமா அந்த புக்கை வாங்கிட்டு வந்து மெஷின் குள்ள போட்டு கிரஷ் பண்ணிடுறான். ஏன்டா இப்படி பண்ணனு ஜார்ஜ் கேட்டுட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு ஷார்ப்பான இரும்பு பீஸ் வந்து பட்டி வயிற்றுலயே குத்திடுது. ரெபேக்கா உடனே பட்டியை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஜார்ஜ வீட்டுல இருந்து பாட்டிய பாத்துக்க சொல்றாங்க. ஜார்ஜ் தனியா இருக்க பயந்துட்டு ஜிம்முக்கு கால் பண்ணி பாக்குறான். ஆனா அவருமே போன் அட்டன் பண்ணல. இப்ப அப்படியே நைட் ஆகுது. யாரோ காலிங் பெல் அடிக்கக்கூடிய சவுண்ட் கேட்டு போய் பார்த்தா வெளிய ஒரு பாக்ஸ் மட்டும் இருக்கு. அதுக்குள்ள வெர்பனான்னு சொல்லக்கூடிய ஒரு பூ இருக்கு. அது என்ன போன்றத ஜார்ஜ் நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கான். அந்த பூவை ஹோலி ஃபிளவர்னு கூட சொல்லலாம், ஏன்னா சாத்தான வரட்ட அது யூஸ் ஆகும்னு போட்டிருக்கு. அடுத்ததா ஹேஸ்டரை பத்தி சர்ச் பண்ணி பாக்குறான். அதுல அந்த சாத்தானோட உருவம் இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஃபாதர் சொன்னது அங்கிள் சொன்னது எல்லாமே உண்மையான ஜார்ஜுக்கு புரியுது. பார்த்துட்டு இருக்கும் போதே சடனா பாட்டி கத்தக்கூடிய சவுண்ட் கேக்குது. ஓடி போய் பார்த்தா ஹேஸ்டர் வந்துட்டு இருக்கான். இங்க இருந்து போயிருன்னு சொல்லி ஜார்ஜ வேகமா கீழே தள்ளி விட்டுறாங்க. ரொம்பவே ஒரு கொடூரமான குரல்ல சவுண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பயந்து போன ஜார்ஜ் எமர்ஜென்சிக்காக வச்சிருந்த ஒரே ஒரு மயக்கமடைந்த பாட்டிக்கு போட்டு விட்டுறான். அப்போன்னு பார்த்து கரெக்டா ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஜின்னி தான் கால் பண்ணிருக்காங்க. ஜார்ஜ் உடனே அந்த வீட்டை விட்டு போயிடு, அவனுக்கு நீ தான் வேணும், உன்னதான் அவன் தேடி வந்துட்டு இருக்கான். ஒருவேளை நீ அவனை பார்த்துட்டீன்னா கிராஸ் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்களோட லைன் கட் ஆகிடுது. பாட்டி இருக்க ரூம் குள்ள இருந்து ஒரு சவுண்டும் கேக்குது. என்னன்னு போய் பார்த்தா பாட்டி கீழே விழுந்து கிடக்காங்க.
ஜார்ஜால சுத்தமா அவங்கள மேல தூக்கவே முடியல. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க பாட்டி, ஏந்திரிங்கன்னு சொல்லிட்டே இருக்கான். அப்பதான் ஜார்ஜுக்கு தெரியுது பாட்டி அங்கேயே இறந்து போயிட்டாங்க. ஜார்ஜால இத கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியல, பயங்கரமா உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லான்னு பாக்குறான், ஆனா அப்போன்னு பார்த்து கரண்ட் வேற போயிடுது. அவனால யாரையுமே ஹெல்ப் கூப்பிட முடியல. அட்லீஸ்ட் வெளியே வச்சு போலான்னு ட்ரை பண்றான், ஆனா எல்லா கதவும் ஜன்னலும் ரொம்பவே டைட்டா க்ளோஸ் ஆகிருக்கு. என்ன நடக்குதுன்னு புரியாம பாட்டி ரூமுக்கு போய் பார்த்தா அங்க பாட்டியவே காணோம். அவங்க இருந்த இடத்துல பிளாக் கலர்ல லிக்விட் மாதிரி ஏதோ இருக்கு. பாய்ந்து போன ஜார்ஜ் நேரா வாசல் கிட்ட வரான். அங்க அவனோட இமேஜினரி ஃப்ரெண்ட் கண்ணுக்கு தெரியுதான். என்னால உள்ள வர முடியாது, உனக்கு ஹெல்ப் பண்ண விடாம அவனை தடுத்துட்டு இருக்கான்னு அந்த பொண்ணு சொல்றா. அப்ப நான் என்னதான் பண்றதுன்னு ஜார்ஜ் கேட்கும் போது, பேஸ்மெண்ட்டுக்கு போ, அங்க இருக்க கூடாதே கொண்டு வந்து கதவை உடைச்சிட்டு வெளியவான்னு அந்த பொண்ணு சொல்றான். ஜார்ஜோ வேகமா பேஸ்மெண்ட்டுக்கு போறான். அப்ப தெரியாம தடுக்கி விழுந்துடுறான். பார்த்தா கோடாரிய வச்சுட்டு அங்க யாரோ நிக்க கூடிய தெரியுது. பயத்துல மறுபடியும் மேலேயே ஓடி வந்தா அங்க தரையில யாரோ சாத்தானுக்கான பேட்டர்ன் எல்லாம் வரைஞ்சு மெழுகுவத்தி எல்லாம் ஏத்தி வச்சிருக்காங்க. ஜார்ஜுக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. அப்பான்னு பார்த்து கதவு வேற லைட்டா ஓபன் ஆகுது. எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகிடலாம் ட்ரை பண்ணா வாசல்லையே அந்த பீப்பிங் புக் இருக்கு. சடனா அதுல ஜார்ஜோட உருவம் தெரியுது, பக்கத்திலேயே மாசியோட உருவமும் இருக்கு. மாசி ஜார்ஜ சாத்தானுக்கு பலி கொடுக்கற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அதுல பேட்டர்ன்ஸ் தெரிய ஆரம்பிக்குது. ஜார்ஜ் வெளியே ஓடி போலாம் ட்ரை பண்ணும் போது கரெக்டா அங்க மாசி வந்துடுறாங்க. மாசிய சாத்தான் தான் இப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஜார்ஜ தர தரன்னு அந்த சர்க்கிள்குள்ள இழுத்துட்டு போதும். ஜார்ஜ் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஹோலி பிளவர் எடுத்து பாட்டியோட மூஞ்சலே வைக்கிறான். மூஞ்செல்லாம் பொசுங்கி போதும். இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு வெளியே ஓடி வரான். அங்க அந்த டெத் வுல்ஃப் நின்றுட்டு இருக்கு. ஆனா ஜார்ஜ் அதை கவனிக்கல. மாசி கவனிச்சுட்டு கதவுல ஏதோ பேட்டர்ன் வரைஞ்சிட்டு மறுபடியும் உள்ளே போயிடுறாங்க. ஜார்ஜ் நேரா ஜிம்மோட வீட்டுக்கு வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆனா ரெண்டு பேருமே இதை நம்பர் தான் இல்ல. நீ சின்ன பையன், கெட்ட கனவு எதுவும் கண்டுப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல அவங்களுக்கு புரிய வைக்க முடியாதுன்னு ஜார்ஜும் புரிஞ்சுக்கிறான். அட்லீஸ்ட் என்ன அம்மா கிட்டயாச்சும் கூட்டிட்டு போங்கன்னு சொல்றான். சரின்னு ஜிம்மும் அவனை கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஆனா சடனா போற வழியிலே காரை நிறுத்தி கன் பாயிண்ட்ல ஜார்ஜ மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா ஜிம்க்கு ஆல்ரெடி அந்த சாத்தானை பத்தி தெரியும், அது கூட இவனும் டீல் போட்டிருக்கான். ஜார்ஜா என் கூட கூட்டிட்டு வந்து விட்டீங்கன்னா உன்னோட கிரஷான ரெபேக்காவை உன்கிட்டே கொடுத்துட்றேன்னு அந்த சாத்தான் டீல் போட்டிருக்கு. அதனால ஒழுங்கா என் கூட வந்துடுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. ஆனா ஜார்ஜ் எப்படியோ கார்ல இருந்து இறங்கி தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். இருட்டுக்குள்ள போயிட்டனால ஜார்ஜ கண்டுபிடிக்க முடியல. அப்பன்னு பார்த்து ஒரு கார் வேகமா வந்து ஜிம்ம இடிச்சிருது. அவனும் அங்கேயே செத்து போயிடுறான். ஜார்ஜ் இப்ப நேரா அவனோட ஆன்டி ஜின்னிய மீட் பண்ணலான்னு போறான். ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு இடத்துல மீட் பண்ணலான்னு பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனா அவங்களும் மேத்யூ எப்படி செத்து போனாரோ அதே மாதிரி கொடூரமா செத்து போய் கிடக்காங்க. அப்பன்னு பார்த்து ரெபேக்கா ஜார்ஜ வீட்டுல காணாமனு பயந்து போய் எல்லாருக்கும் கால் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா ஜின்னிக்கும் கால் பண்றாங்க. அந்த காலை ஜார்ஜ் அட்டன் பண்ணி பேசினதுக்கு அப்புறமா தான் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. எங்க இருக்க, உடனே வீட்டுக்கு வான் சொல்லிட்டு இருக்காங்க. ஜார்ஜ் என்ன நடக்குதுன்னு சொல்றதுக்குள்ள அவங்க அம்மா பயங்கரமா கத்தக்கூடிய சவுண்ட் கேக்குது. கண்டிப்பா அவங்களும் பிரச்சனையில இருக்காங்கன்றத ஜார்ஜ் புரிஞ்சுக்கிறான். இப்ப வேற வழி இல்லாம ஜார்ஜ் மறுபடியும் அதே வீட்டுக்கு போறான். பேஸ்மெண்ட்ல பார்த்தா கையெல்லாம் கட்டி போட்டு அவங்க அம்மா மயங்கி விழுந்து கிடக்காங்க. சங்கிலியெல்லாம் கழட்டுறதுக்குள்ள பின்னாடி இருந்து மாசி வந்து ஜார்ஜ தர தரன்னு எழுதிட்டு போய் அந்த சர்க்கிள்ல படிக்க வைக்கிறான். வீப்பிங் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சோடனே மாசியோட கண்ணுல இருந்து கருப்பு கலர் லிக்விடா வழிய ஆரம்பிக்குது. அத பட்டு அந்த புக்கல சாத்தானோட உருவம் தெரிய ஆரம்பிக்குது. ஜார்ஜால அந்த இடத்த விட்டு நகரவே முடியல. அவன் மூஞ்ச புடிச்சு மாசி பிளாக் லிக்விடா வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா அப்பான்னு பார்த்து அந்த இடத்துல ஜார்ஜ் தாத்தாவோட ஆவி கையில கோடாரியோட நின்றுட்டு இருக்கு. ஜார்ஜுக்கு ஹெல்ப் பண்ணதான் அவரோட ஆவி அங்க வந்திருக்கு. கோடாரி கீழே போட்டுட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாரு. ஜார்ஜ் எப்படியோ அவன் கையில கட்டிருக்கத கழட்டிட்டு வேகமா அந்த கோடாரிய கையில எடுக்கிறான். பல வருஷத்துக்கு முன்னாடி அவன் தாத்தா பண்ண மாதிரியே வேகமா அதை ஓங்குறான். கரெக்டா பின்னாடி வந்து அவனோட பாட்டிய வேகமா அதாலே வெட்டி போட்டுறான். ஆனா அப்படி பண்றனால மாசி உடம்புக்குள்ள இருக்க சாத்தா சாகல. மறுபடியும் அவனை கொலை பண்றதுக்காக பேஸ்மெண்ட் வரைக்கும் வருது. அப்போ அந்த ஹாஸ்டர் சாத்தா அதோட உண்மையான ரூபத்தை வெளியே கொண்டு வருது. இத பார்த்து ஜார்ஜ் மிரண்டு போய் உட்கார்ந்துருக்கான். மாசியோட உடம்ப யூஸ் பண்ணி அது வழியா அந்த சாத்தா முழுசா புக்குக்குள்ள வருது. அந்த புக்கை ஒரு மீடியமா யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஜார்ஜோட உடம்ப எடுத்துக்க ஆரம்பிக்குது. இந்த இடத்துல ஜார்ஜ் ரொம்பவே புத்திசாலித்தனமா ஒரு பிளான் பண்றான். ஹாஸ்டர் என்னையும் இந்த இடத்தையும் விட்டு போயிடணும்னு மனசால வேண்டிட்டு கண்ணீர் விடுறான்.
அது சக்சஸும் ஆகுது. ஹாஸ்டர் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுது. கடைசியா ஜார்ஜோட கண்ணுக்கு அவனோட இமேஜினரி ஃப்ரெண்ட் தெரியுறான். அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள பாட்டியோட ஆவி இருக்க மாதிரி காட்டி கடைசியா ஐ லவ் யூ ஜார்ஜின்னு சொல்லிட்டு அவளும் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறான். கடைசியா அந்த வீப்பிங் புக்கை ஒரு காட்டுக்குள்ள புதைச்சி வச்சுட்டு ஜார்ஜ் அவன் ஃபேமிலியோட அங்கிருந்து கிளம்பிடுறான். ஸோ கைஸ், இந்த சீனோட மாசி படம் முடியுது. இந்த படத்துல என்ன சொல்ல வராங்கன்னா, மாசி குழந்தைக்காக ஆசைப்பட்டு ஹாஸ்டர்னு சொல்லக்கூடிய சாத்தான் கூட டீல் போட்டிருக்கான். சோ டீல் படி மாசிக்கு குழந்தை பிறந்துருச்சு. ஆனா அதுக்கு பதிலாம் உன் பேரனை என்கிட்ட கொடுத்துடணும் தான் சாத்தான் டீல் போட்டிருக்கு. அந்த டைம்ல குழந்தை பிறந்தா போதும்னு மாசியும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறமா ஜார்ஜ சாத்தான் கிட்ட கொடுக்க அவங்களுக்கு மனசு வரல. அவனை காப்பாத்த எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்காங்க. கடைசியா ஜார்ஜ் அவனோட புத்திசாலித்தனத்தால ஹாஸ்டரை விரட்டி அடிச்சிட்டான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இதே போல நல்ல மூவியோட மீட் பண்ணலாம். Until then, it's bye from Around Us 360.